வெல்கம் டு நகரத்தார் கைமணம். இன்றைக்கி பிரெட் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும், சோம்பு 1 சின்ன டீஸ்பூன், அது கூட சீரகம் சேர்க்குறோம். அது பொரிஞ்ச உடனே ஒரு பச்சை மிளகாயை சின்னதாக பொடிசாக நறுக்கி அது கூட சேர்த்துக்கிறோம். நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அது கூட 1 பெரிய வெங்காயத்தை நறுக்கி இது கூட சேர்த்து வதக்கிக்கணும். நல்லா பொன்னிறமாக மாறணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கிறோம். அந்த பச்சைவாடை போகணும். இப்போ 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு வாசத்துக்கு மஞ்சத்தூள், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதக்கிட்டு 1 பெரிய உருளைக்கிழங்கை தோல் சீவி வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் குட்டியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கிறோம். உப்பு தேவையான அளவு. இப்போ 1 பிரெட்டை ப்ரௌன் பிரெட்டாக எடுத்து மிக்சியில் ஓட்டி அதை க்ரம்ஸ் ஆக்கிக்கிறோம். இப்போ இதையும் இது கூட சேர்த்து ஒன்றா சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். பிரெட் வந்து ஒரு பைண்டிங்காக சேர்க்குறோம். பாருங்கள், இதோட சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் பிரெட்டாக வாங்கிக்கிட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, வீட் பிரெட்டாக. இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தட்டிடணும். லேசாக கையில் வேணால் எண்ணெய் தொட்டுக்கோங்க. இப்போது பேட்டர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. குயிக்காக செஞ்சிடலாம். ஒரே 1 பெரிய உருளைக்கிழங்கும் 1 வெங்காயமும் இருந்தால் போதும். மற்றதெல்லாம் நம்ம எப்பவும் வச்சுருப்போம். பாருங்கள், லேசாக எண்ணெயை தடவிட்டு வடை மாதிரி இது பண்ணி ரவுண்டாக உருட்டிட்டு தட்டிட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயை காய வச்சுட்டு நல்லா வந்து பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான். நல்லா 2 பக்கமும் திருப்பி விடணும்.